ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட support சப்போர்ட்னாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா கோகுலாஷ்டமி அந்த கோகுலாஷ்டமிக்கு ரொம்பவே ஸ்பெஷல் நெய்வேத்தியமான நெய்யப்பம் எப்படி பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் சாஃப்டாக எப்படி பண்ணலாங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஊற வச்சுக்க போகிறோம் இந்த பச்சரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்யப்பம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஈவன் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்போ வந்து இன்னுமே நெய்யப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெய்யப்பத்துக்கு தேவையான சில பொருளும் சேர்த்து நாம் அரைச்சிக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து நாலு ஏலக்காய் அதுவும் சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன் இன்றைக்கி நான் எடுத்துருக்க அரிசி அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சாச்சு இப்போ வந்து இந்த தேங்காய் ஏலக்காய் கூட சேர்த்து நாம் அந்த ஊற வச்ச அரிசியும் நாம் அரைச்சிக்க போகிறோம் அதாவது ரெண்டு கப் ஊற வச்ச அரிசியும் சேர்த்து நாம் இது கூட அரைச்சிக்க போகிறோம் இது அரிசி ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நாம் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ண வெல்லம் வந்து ஒரு கப் அலந்து எடுத்து அதையும் இது கூட சேர்த்து நாம் அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சுத்தமான கல் மண் எதுவுமே இல்லாத வெள்ளம் இருக்கிறதால நான் நேராக சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் கல் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன் இந்த மைதா மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பம் வந்து கொஞ்சம் கூட விரிசல் எதுவுமே விடாமல் நல்லா சாஃப்டாக வரும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ நாம் சேர்த்த எல்லா பொருளும் நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா செட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான நெய்யப்பம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நாம் மாவு செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் கிட்ட ஆகிடுச்சு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சுட பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு குழிக்கருந்த அளவுக்கு நீங்கள் மாவு விட்டால் போதும் மாவு விட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த அளவுக்கு தானாக உங்களுக்கு எழும்பி வரணும் அந்த மாதிரி எழும்பி வந்தால் நம்மளோட மாவு வந்து கரெக்டான பதமில் இருக்குதுன்னு அர்த்தம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை நம்ம தெளிச்சு தெளிச்சு விடும்போது நல்லா உப்பி வரும் பார்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த நெய்யப்பம் வேக விடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விடுங்க அப்போ தான் உள்ளே இருக்க மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்ல கலர் வந்திருக்கும் உள்ளே வந்து மாவு ஒழுங்காக வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை வேக விடுங்க இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நெய்யப்பம் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் அதை வேக விட்டுருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரீசன் அதனால் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட நெய்யப்பம் வந்து கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் நல்ல ஓரம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பே சாஃப்டாகவும் வந்துருக்கு பேலன்ஸ் இருக்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நெய்யப்பம் பண்ணிக்கலாம் இந்த நெய்யப்பம் பண்ணும்போது சப்போஸ் தண்ணி அதிகமாகிட்டால் நீங்கள் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கெட்டியமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மாவு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளவு அழகாக நல்லா புசு புசுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நம்ம நெய்யப்பும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே உபயோகமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்